இடம்பெறும் வைரலான போட்டோஸ், வைரலான வீடியோஸ், வைரலா இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ், அதுக்கப்புறமாக வைரலா இருக்கக்கூடிய லைவ்ஸ், இதெல்லாம் வந்து இந்த புறம்போக்கு செக்மெண்ட்ல பாக்க போறீங்க. அண்ட் முதல்ல நீங்க பாக்க போறது மகேந்திர சிங் தோனி அவரோட வேர்ல்ட் லுக். உலகம் ஃபுல்லா வைரல் ஆகிட்டு அந்த போட்டோவை நிறைய பேர் பார்த்தவங்களுக்கு ஐயோ ஒரு வழியா தலையை பார்த்தாச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் வருத்தப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஐயோ தலை என்ன வயசாகிட்டாரு, வெள்ள முடியலா இருக்கு, ஐயோ அவரோட இப்ப இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயமே அவரோட ஃபிட்னஸ் ஆனே என்ன பண்ண போறாரு அப்படின்னு நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்குதா. கொஞ்சம் கொஞ்சம் பேர்கள் இல்ல விட நிறைய பேர் சந்தோஷம் தாங்க பட்டாங்க, தலை தரிசனம் கிடைச்சிட்டு தலையை ஒரு வழியா பாத்துட்டோம். கடந்த 4-5 நாட்களுக்குள்ளதான் அந்த மதரஸ் டே வந்துருந்தது. மதரஸ் டே அதுவுமா நிறைய கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் வந்து லாக்டவுன் பீரியட்ல இருக்காங்க அப்படிங்கறதுனால வழக்கமா யாருக்குதான் அம்மானா ரொம்ப பிடிக்காது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போட்டோஸ்கள் அப்படியே அள்ளி தெளிச்சுட்டாங்க சோசியல் மீடியாக்கள்ல. விராட் கோலியில இருந்து ரோஹித் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின், உமன்ஸ் கிரிக்கெட்ல மித்தாலி ராஜ், அந்த பக்கம் ஹர்மன் பிரீத் கவுர், பூனம் யாதவ், டெஸ்ட் கிரிக்கெட்டா இருக்கக்கூடிய இஷாந்த் சர்மா, இன்னொரு பக்கம் சத்தீஸ்வர் புஜாரா, எல்லாருமே அவங்க அம்மாக்கள் கூட சேர்ந்து நிறைய பேர் போட்டோஸ்கள் அப்லோட் பண்ண, இன்னொரு பக்கம் சில கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் ஒருபடி மேல போயிட்டு எங்களோட வயசுல தான் எங்களோட இன்னொரு அம்மா, அவங்களும் எங்களுக்கு ரெண்டாவது அம்மா அப்படின்னு சொல்லி அவங்களும் போட்டோஸ்கள் அப்லோட் பண்ணாங்க.
டேவிட் வார்னர் அவர்களும் ரோஹித் சர்மா அவர்களும் கடந்த 4-5 நாட்களுக்கு முன்பாக லைவ் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவும் சுரேஷ் ரெய்னாவும் லைவ் போயிருந்தாங்க. அதுல ரோஹித் சர்மா அவர்கள் சுரேஷ் ரெய்னா அவர்கள் திரும்பவும் T20 அணிக்கும் அந்த வேர்ல்டு கப்புக்கும் கம்பேர் கொடுக்கறத பத்தி அவர் சொல்லியிருந்தாரு. இந்த பக்கம் நம்மளோட லோக்கல் ஸ்டார்ஸ் தமிழக உலக கிரிக்கெட்டர்கள் 2-3 பேர் இருக்காங்க. அபினவ் புகுத் அவர்களோட லோக்கல் ஏரியா பாய்ஸ் அப்படிங்கிற தலைப்புல வரக்கூடிய ஒரு லைவ்ஸ்கள் ஆர்ஜே பாலாஜி அனிருத், அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் அப் காமெடியன் எஸ்ஏ அரவிந்த் கூட இவரு போன அந்த லைவ் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. தமிழ்ல ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருந்து குறிப்பிடணும், தமிழ்ல இருந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை நீங்க முடிஞ்ச அளவுக்கு பார்க்க பாருங்க. அதுக்கப்புறமா ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் எப்பவுமே சோஷியல் மீடியால செம்ம ஆக்டிவா இருந்துகிட்டு இருப்பார். இன்ஸ்டாகிராம்ல அவரு லைவ் போயிட்டு இருக்கிறாரு ரமினிஸ் வித் ஆஷ் அப்படிங்கறத ஒரு ஹேஷ்டாகோட அந்த ஒரு செக்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துட்டு இருக்குது. ஸோ அதையும் நீங்க வந்து பார்க்க தவறிடாதீங்க. புறம்போக்கு செக்மெண்டோட கடைசி பகுதிக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஸோ இது வந்து குட்டீஸ் பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஆமா, மகேந்திர சிங் தோனி அவர்களோட ஜிவா உங்களுக்கு எல்லாருமே தெரியும், சென்னையோட ஒரு செல்ல பிள்ளை. அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கு, எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த அக்கௌண்ட்ல ஜிவா அவர்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் அவங்களோட சுட்டித்தனையும் நீங்க வந்து பாக்கலாம். அவங்க அப்பா கூட அவங்க விளையாண்டுட்டு இருக்கிறது, நாய் கூட விளையாண்டு இருக்கிறது, அவங்க யோகா பண்ற ஒரு போட்டோ செம்ம வரல வைரல் ஆகிட்டு இருக்கு. இனிக் பிரேக் வித் கிரிக்கானந்த எபிசோட் 2 உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு செக்மெண்ட், மகாநடிகன் செக்மெண்ட். கடந்த 4-5 நாட்களில் கிரிக்கெட்டர்ஸ்கள் அண்ட் அவங்களோட குடும்பத்தோட பண்ண டிக்டாக் வீடியோஸ்ல சிறந்த டிக்டாக் வீடியோஸ்ல தான் வந்து இந்த மகாநடிகன் செக்மெண்ட்ல பார்க்க போறீங்க. மகாநடிகர் செக்மெண்டோட முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கீங்க. இந்த மகாநடிகர்கள்ல யாரு சிறந்த மகாநடிகர் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். அதுல கெவின் பீட்டர்சன் வெர்சஸ் டேவிட் வார்னர், டேவிட் வார்னர் குடும்பம் சோ மோதுறாங்க. புரியலையா? கொஞ்சம் பாரு. ஒக்கசாரி கமிட் ஆயிட்ட நான் மாட்ட நீனே வேணாம். அமரேந்திர பாஹுபலி அனு நேனு. அமரேந்திர பாஹுபலி அனு நேனு. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. விட்டதமா விட்டதமா கொஞ்சம் துக்கம் கொடுக்கவே, விட்டதமா விட்டதமா வெகு வந்து தடுக்கவே, விட்டதமா விட்டதமா மூளைக்கு வேலை ஒரு கேள்வி கேட்பேன். அவர்களுக்கான அவார்ட் உங்களுக்கு, அதாவது இன்னிங்ஸ் பிரேக் வித் கிரிக்கானதா எபிசோட் 1
ஸோ டிக்டாக் வீடியோக்கள் நிறைய பேர் நாங்கள் போட்டிருந்துருக்கோம். எத்தனை டிக்டாக் வீடியோக்கள் போட்டிருந்தோம் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யார் முதல்ல கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க அடுத்த இன்னிங்ஸ் பிரேக் விக்கிற்கான எபிசோட் 3ல ஹார்ட் ஹிட்டர் அவார்ட் வாங்குவாங்க. உங்களுக்கான ஒரு அவார்டும் காத்துக்கிட்டு இருக்கு. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் டேவிட் வார்னரா, கெவின் பீட்டர்சனா, இல்ல சர்ப்ரைஸ் அவர்களுக்கு கொடுக்கலாம் இருக்கிறேன். எஸ், மகேந்திர சிங் தோனி அவர்கள் தான். அடுத்ததாக மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் தி இந்த ஷோவோட அவார்டு யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா, டேவிட் வார்னர் அவர்களுக்கு இந்த தடவை மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்டு தருகிறேன் போறேன். சோ நீங்க உங்களோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு யாருக்கு தரீங்க, அதுக்கப்புறம் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்டு யாருக்கு தரீங்க அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்னிங்ஸ் பிரேக் வித் கிரிக்கான எபிசோட், இன்ட்ரெஸ்டிங்கான 3 எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க இன்னிங்ஸ் பிரேக் வித் கிரிக்கான எபிசோட் 1 பாருங்க, 2 பாத்துட்டீங்க, நீங்க உங்களோட கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது வரைக்கும் உங்களுக்கு Thank you.